ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாம் மனிதர்கள். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சேப்பக்கிழங்கு சாகுபடி முறை மற்றும் பயன்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சேப்பக்கிழங்கின் தாயகம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவும் மேற்கு ஆசியாவும் ஆகும். ஸோ சேப்பக்கிழங்கு இது வெப்பமண்டலத்தில் விளையும் தாவர வகையாகும். சேப்பக்கிழங்கு ஒரு வகை பசைத்தன்மை உடைய ஒரு கிழங்கு வகையாகும். சேப்பக்கிழங்கின் மாவுச்சத்து இதன் கீரையின் மருத்துவ குணங்கள் முதலியவற்றிற்காக இந்தியா உட்பட பல நாடுகள் சேப்பக்கிழங்கு உற்பத்தியில் அதிக ஈடுபாடு காட்டி வருகின்றன. சரி, எப்படி பயிரிடுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, அது ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா கோ1, தாரா ஆகிய ரகங்கள் வந்து சாகுபடிக்கு ஏற்றவை. அது மண் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்காத செம்மண் நிலங்கள் சாகுபடிக்கு ஏற்றது. எந்த பருவத்தில் வந்து இது வந்து பயிரலாம்னா வைகாசி பட்டம் தை பட்டங்கள் சாகுபடிக்கு வந்து ஏற்ற பருவங்கள் ஆகும். நிலம் வந்து எப்படி தயாரிக்க வேண்டும்னா, அதாவது தேர்வு செய்த நிலத்தில் தொழு உரத்தை இட்டு 2 முறை உழவு செய்து 10 நாட்கள் ஆற போட வேண்டும். பிறகு நிலத்தில் முளைத்து வரும் களைகளை உழவு செய்து நிலத்தை சமப்படுத்தி கொள்ள வேண்டும். பின்பு தேவையான அளவில் பார் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோடைய விதை அளவு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 500 கிலோ அளவில் விதை கிழங்குகள் தேவைப்படும். ஒரு 200 லிட்டர் தண்ணீரில் 3 கிலோ சூடோமோனஸ் கலந்து முளைப்பு எடுத்த 500 கிலோ விதை கிழங்குகளை 10 நிமிடங்கள் ஊற வைத்து விதை நேர்த்தி செய்து நடவு செய்ய வேண்டும். அறுவடை செய்த கிழங்குகளை 2 மாதங்கள் நிழலில் கொட்டி வைத்தால் முளைப்பு எடுக்கும். இவற்றை தான் விதை கிழங்குகளாக பயன்படுத்த முடியும். நடவு வயலில் தண்ணீர் கட்டி பாரின் ஒரு பகுதியில் 3/4 அடி இடைவெளியில் ஒரு விதை கிழங்கு வீதம் நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த 7ஆம் நாளில் வேர் பிடித்து வளர தொடங்கும். இதற்கு அதிக தண்ணீர் தேவைப்படுவதால் 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாசனம் செய்ய வேண்டும். உரங்கள் பார்த்தீங்கன்னா 50ஆம் நாளில் செடிகளை மையமாக வைத்து கரையை பிரித்து கட்டிய 300 கிலோ எருவுடன் கலப்பு உரத்தை கலந்து செடிகளுக்கு வைக்க வேண்டும். மாதம் ஒரு முறை 5 கிலோ சூடோமோனஸ் கலவையை துணியில் கட்டி பாசன தண்ணீர் செல்லும் வாய்க்காலில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் 25ஆம் நாளில் களை எடுக்க வேண்டும். அதன் பின் களை அதிகமாக தோன்றினால் மீண்டும் ஒரு களை எடுக்க வேண்டும். 70ஆம் நாளில் டேங்குக்கு, அதாவது 10 லிட்டர் டேங்குக்கு 100 மில்லி லிட்டர் வீதம் பஞ்சகாவியாவை கலந்து செடிகளின் மீது தெளிக்க வேண்டும். ஏக்கருக்கு 10 டேங்குகள் வீதம் தேவைப்படும். இதை பூச்சி நோய்கள் பெரிதாக தாக்குவதில்லை. 25ஆம் நாளில் இருந்து வேர்கள் போல உருவாகி 65ஆம் நாளில் கிழங்குகள் பிரிய ஆரம்பிக்கும். பின் 180ஆம் நாளில் கிழங்குகள் வெட்டுக்கு தயாராகிவிடும். ஸோ ஒரு ஏக்கருக்கு 8 முதல் 12 டன்கள் வந்து மகசூல் கிடைக்கும். இது இதோடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, இதில் இரும்பு சத்து, புரதச்சத்து மற்றும் வைட்டமின் ஏபி ஆகிய உயிர் சத்து உள்ளது. கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் நிறைந்துள்ளது. இவை எலும்புகளையும் பற்களையும் உறுதிப்படுத்தும். மலச்சிக்கலை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. நரம்பு தளர்ச்சியை போக்கும் குணமுடையது. இதை அரைத்து கட்டிகளுக்கும் புண்களுக்கும் மேலும் பற்றாக போட்டால் புண்கள் வந்து விரைவில் வந்து குணமாகும். ஸோ இந்த மாதிரி பயன் தெரியக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெரிந்து கொள்ள நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ விவசாயத்தை போற்றி பாதுகாப்போம், இழந்த வளத்தை மீண்டும் பெற்றெடுப்போம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயன் தரும் வீடியோவில் உங்களை சந்திக்கேன். பார்க்குறோம், பாய்.